பிரமாதம், என்ன டேஸ்ட், சான்ஸ் இல்ல. சீரியஸ்லி கா, உங்க கை பக்கம் யாருக்குமே வராது, சூப்பரா இருக்கு. அக்கா கோடியில ஒருத்தி சமைச்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும். இவ இல்லனா நான் இல்ல. அக்கா எனக்கு போதும். இரு சாப்பிட்டு போ. எனக்கு போதும் மாமா, எனக்கு பசிக்கல, நான் நிறைய சாப்பிட்டேன். எனக்காக சாப்பிடு. சரி மாமா, உங்களுக்காக சாப்பிடுறேன். என்ன பொறாமையா இருக்க? என் குழந்தையாளுக்கு நான் வீட்டுலன்னு யார் விட்டுவா? சரி நான் போய் படிக்கிறேன். போயிட்டு வா. விஜய், என்ன? கொஞ்சம் இங்க வாங்க. வரேன். என்ன விஷயம்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க இந்த பாலை கொண்டு போய் ருசி கொடுத்துருங்களே. போங்க. மாமா நீங்களா? நீங்கே பால் கொண்டு வந்தீங்க? அது கவிதாக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், அதான் நான் கொண்டு வந்தேன். ஓ சோ ஸ்வீட் மாமா. தேங்க் யூ மாமா, யூ ஆர் சோ ஸ்வீட். விஜய், விஜய், என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் ஒழுங்கா மசாஜ் பண்ணுங்க. விஜய், எனக்கு இடுப்பும் பயங்கரமா வலிக்குது, இடுப்பும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்களேன். சரி சரி, கண்டிப்பா பேபி, நோ ப்ராப்ளம். என்ன விஷயம் விஜய், இன்னைக்கு உங்களுடைய மசாஜ் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாம் உண்மையில இருக்கிற ஆசைதான். என்ன விஜய், இது நீங்க இன்னும் ரெடி ஆகலையா?
எப்பவும் உங்களால தான் லேட் ஆகுது. சாரிம்மா, என்னால இன்னைக்கு வர முடியாது. எனக்கு கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு? கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேனே. ஆமாங்க, லேசா ஜுரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி செக்அப் பண்ணிக்கோங்க. நம்ம ருச்சியும் வேளை வேளைக்கு சாப்பிட மாட்டேங்கிறான், அவளையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு என்னுடைய பெப்போ ரொம்பவே அழகா இருக்கா. என்ன விஜய், ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியா? தினமும் இதே கதையை தான் சொல்றீங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, ருச்சியையும் கவனிச்சுக்கோங்க. சரியா? மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஆபீஸ் போலையா? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். அப்புறம் ஏன் எக்சர்சைஸ் பண்றீங்க? போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வேணா வேணா, நீ ரூமுக்கு போ. நீ போய் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகு. உன்னோட மாமா சூப்பரா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். அத குடிச்சிட்டு சூப்பரா படிக்கணும். ஓகே மாமா. ஓகே. ஆஹா. என் செல்ல குழந்தையாக்கு சூடான காஃபி. தேங்க் யூ மாமா, வாங்க வந்து உட்காருங்க. தேங்க் யூ. வாவ் மாமா, காஃபி செம்ம டேஸ்டா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டா? சின்ன பொண்ணா இருந்தனே இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட. அதான் எனக்கு தெரியுமே. இப்ப ரொம்ப அழகாவும் இருக்க. தேங்க்யூ மாமா, ஆனா அக்காவை விட அழகு கிடையாது. அது என்னமோ உண்மைதான். மாமா, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் சொல்றது கேளு. எக்ஸாம்ங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக தூங்காம படிக்கிறதில்ல, அதான் இதுக்கு காரணம். இப்போ உனக்கு தேவை நல்ல தூக்கம். அந்த காஃபி கப் எங்க கூட. இப்போ நல்லா படுத்து தூங்கு. கொஞ்ச நேரத்துக்கு படிப்பு தேவையில்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தனா எல்லாம் சரியாயிடும். ஒழுங்கா படு. ஓகே. ஓகே மாமா. ருச்சி, ருச்சி, அட கடவுளே,
என்ன ஒரு அழகடா இது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த தருணத்துக்காக நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தானே இப்ப சொன்ன அக்கா ரொம்ப அழகுன்னு. ஆனா உன்னை விட அழகானவ இந்த உலகத்திலேயே இல்லை. I love you. I love you. I love you. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிற. அக்கா நான் படிச்சு முடிச்சிட்டேன்க்கா, அதனாலதான் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிடுவியே. 5 நிமிஷம்னு 5 மணி நேரமா போன்ல இருக்க, ஒழுங்கா புக் எடுத்து படி. நேத்து நீங்க நான் மாமா போட்டோ எடுத்தோம்ல, அததான் பாத்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சதும் வச்சிடுறேன்க்கா. அப்படியா, காட்டு. இங்க பாருங்க, நீங்க நான் மாமா சூப்பரா இருக்குல்ல. அப்படியா, நல்லா இருக்கா. அதை விடு, உன்னுடைய எக்ஸாம்ஸ் எப்ப முடியுது? எக்ஸாம்ஸ் அடுத்த வாரம் முடிஞ்சிரும்க்கா. போன கீழே வச்சுட்டு முதல்ல புக் எடுத்து படி, எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அக்கா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் கா, ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ் கா. செல்ஃபி செல்ஃபி வாங்க, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ளீஸ். அக்கா ஸ்மைல் பண்ணுக்கா, பவுட் பண்ணு, தொல்லை பண்ணாத, ஒழுங்கா போட்டோ எடுத்துட்டு போய் படி. அக்கா ப்ளீஸ் கா, பாருக்கா நல்லா இருக்கும்க்கா, ஒரே ஒரு தடவை பவுட் பண்ணு ப்ளீஸ் கா. சரி, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இத பாத்தியா? என்னாச்சு ருச்சி? ருச்சி என்னாச்சு? ஹலோ டாக்டர் சார். மேடம், இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. டாக்டர் சார், இது எப்படி நடந்துச்சு? எப்படி நடக்கணுமா அப்படிதான். இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, ருச்சி இன்னும் காலேஜ் கூட முடிக்கலையே. கவிதா மேடம், இந்த காலத்து பசங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க, எப்போ எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இத பாருங்க, இதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், இத பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. சரி, கிளம்புற, என்ன பண்ணணுமோ டிசைட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அக்கா, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு தெரியாதா? நீ பிரெக்னென்ட் ஆயிருக்க, ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. யார் கூட போய் படுத்த? அக்கா, நான் நிஜமாவே எந்த தப்பு பண்ணலக்கா, எனக்கே தெரியாம எங்கயோ தப்பு நடந்திருக்கு. ப்ளீஸ் அக்கா, நான் சொல்றத நம்புங்க, மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கே தெரியாம எப்படி நடந்திருக்கும்? நான் சொல்றத கேளு. சொல்லுக்கா. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும். ஓகே. சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா வேலையும் செய்யறேன், சரியா? ஹலோ, சொல்லுங்க சர்மா அங்கிள், என்ன விஷயம்? ஓ, அப்படியா, சரி நான் வந்துடுறேன் அங்கிள். ஓகே. விஜய், விஜய், கொஞ்சம் இங்க வாங்களேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இரு வரேன்.
சர்மா அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னாரு, நான் போயிட்டு வந்துறேன். நீங்க இந்த பாலை கொண்டு போய் ருசி கொடுத்துருங்க, சரியா? ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, நான் பாத்துறேன், நீ போ. ஓகே மாமா, தேங்க் யூ. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? போதும், நிறுத்து. முதல்ல பால் குடி. இதோ மாமா, ப்ராஜெக்ட் வர்க் முடிய போது, முடிச்ச உடனே குடிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் முடிக்கலாம், முதல்ல பால் குடி. ஓகே. மாமா, மேல இருக்கிற ரூம்ல என்னோட சில புக்ஸ் இருக்கு, அதை கொண்டு வரீங்களா? ஆனா பால மறக்காம குடிச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிருப்ப. என்ன மனுஷன்?
சாரி கவிதா, சாரி சாரி. என் தங்கச்சி வாழ்க்கை எப்படி அநியாயமா நாசம் பண்ணிட்டே, உன்னை எப்பறா நான் மன்னிப்பேன், எப்பறா மன்னிப்பேன் சொல்லு. நான் எல்லாத்தையும் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த போனை நான் போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன். சாரி. போலீஸ் வந்து உன் கதையை பாத்துப்பாங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி அநியாயமா நாசம் பண்ணிட்டேடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சாரி. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன மண்ணா கட்டி சாரி. அக்கா கிட்ட சொல்லுமா ப்ளீஸ். போன் கொடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ். போன் கொடு ப்ளீஸ். அந்த போன் கொடுத்துரு கொடுத்துரு. அந்த போன கொடுன்னு சொன்னா. அக்கா போன கொடு 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 கொடு. அப்படியே சொல்றானே. போன கொடு அக்கா. பொறியா இல்லையா கொடு கொடுக்க மாட்டே. கொடு போன கொடுடி. அந்த போன கொடு உன்ன. அந்த போன கொடு கொடுடி. என்ன போலீஸ்ல மாட்டி விடுவியா? என்ன பண்றாரு பாருடி. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. இல்லையா விடு. அந்த போன கொடு போடி. உன கொல்ல போறேன்டி. போன கொடு போன கொடுடி விடு. கண்டிப்பா தெரிஞ்சிடும். நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம்க்கா ப்ளீஸ்க்கா. பாண்டே சொல்லுங்க சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. பாடியை போஸ்ட்மார்ட்டம் கன்ஃபர். மேடம் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இவங்களை கைது பண்ணுங்க. எஸ் சார். கிளம்புங்க.